புதுக்கோட்டை மண்ணுனாவே விசுவாசத்தை எடுத்து கிடையாது. பயலுக்கு இல்லாமல் எல்லாமே அருமையான பயில தான். எங்கே எல்லா மாவட்டத்துலேயுமே புதுக்கோட்டை பசங்க பழக்க வழக்கம் இல்லாமல் ஒரு மாவட்டமும் இருக்காது. புதுக்கோட்டைனாவே ஜல்லிக்கட்டு தான், வீரத்தின் அடையாளம்னா புதுக்கோட்டை மண்ணு தான் எங்களுக்கு. எங்கள் உசுறு காலை தான், செத்தா கொம்பு அம்புல சாகணும் இல்லைனா கொம்புல சாகணும். நாங்கள் எங்களுக்கு உயிரே அதுதான், மாடு தான். இந்த மண்ணோட இது என்னென்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது, ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரே நாளில் 3 ஜல்லிக்கட்டு 4 ஜல்லிக்கட்டு அந்தளவுக்கு நடக்க முடிய அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திறமையான வீரர்களும் இருக்காங்க, அதிகப்படியான மாடுகளும் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை தான், ஏன்னா வீடு விளைஞ்ச மண்ணு புதுக்கோட்டை. எங்கள் உலகத்தில் நடக்க எல்லா ஊரோட இங்கே புதுக்கோட்டையில் தான் நிறையா வேடிக்கை நடக்குது. அந்த ஊரில் நாங்கள் பிறந்திருக்கோம், ரொம்ப பெருமை எங்களுக்கு. தாறு மரம் தாவ போகுது, தாறு மரம் நொறுக்க போகுது, நீ பார்க்குற களத்தில் நொறுக்க போகுது. களத்துலேயும் பூதம் தான், வெடிகுண்டு மாதிரி டுப்புன்னு சுட்டா குண்டு வெளில போகிற மாதிரி அடுத்தவனே வெளில போயிடுவாப்புல. ஆட தொட்டா சுத்தம், யாரையும் வச்சுக்காது, தொட்ட உடனே கழட்டி எரிஞ்சிடும். வீட்டில் வந்து ஒரு செல்லப்புள்ள மாதிரி எங்கே வேணா நிற்கும், எங்கே வேணா பிடிப்போம். அது வந்து கேகே குரூப்ஸ் மட்டும்தான் அடங்கும், கேகே குரூப்ஸ் கேடி சாவலை அதாவது பிரிக்க முடியாது. இது என்னோட பையன், எப்படி பிரிக்க முடியும்? காளையோட ஸ்பெஷல் வந்து கட்டினோம்னா ஆள் பறக்க விட்டுருவாப்புல. பிடிக்கும் போது அது பிடிக்கிறதுக்கு தான் மாடே, பிடிக்கட்டும், பிடிச்சா சூப்பராக கழட்டும். மணிகண்ட செவலின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் கால தரமான கலையாக வந்திருக்கணும். சல்லி எங்களுக்கு குலசாமியே இதுதாங்க, எங்களுக்கு சாமியே இதுதான். நம்ம இதுதான் ராலிமலையில் சிறந்த மாடாக கார் வாங்கின மாடு நம்மள்ட்ட தான் நிற்கிது. ஸ்டைலாக ஸ்டைலிங் பண்ணுவோம் நல்லா. ஸ்டைலா சார், சூப்பர் ஸ்டார் சினிமால ஸ்டைல்னா இவர் காலத்துல ஸ்டைல். ஆனா உங்களுக்கு என்ன அவ்வளோ ஃபேன்ஸா? அது சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஆர்வம்க்கா. அது வந்து அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு லவ், ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு வாழ்க்கை அதுதான். ஜல்லிக்கட்டு என் உயிர், உயிர் காதல் ஜல்லிக்கட்டு. ஓகே, சாதி பார்க்காம சனமாக எல்லாம் மனமாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும். சாதியை சேர்த்துக்கிட்டு சேர்ந்தோம்னா அது நல்லா இருக்க முடியாது. நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறது, எல்லா கமிட்டிக்கிட்டே கேட்டோம், போலீஸ்காரங்கள்டே கேட்டோம், எல்லாத்துலேயுமே கேட்டோம், மாடு அடைக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மாடு ஏற்றிட்டு போகிறதா இல்லை அடைச்சிட்டு போகிறதா என்னன்னே எங்களுக்கே தெரியல. என்ன பண்ணுறது, மாடு நிறையா பேர் எல்லாம் இடையில வந்து அவுத்துறாங்க, டோக்கன் ஆடின்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா தள்ளுவடியாக மாற்றிட்டாங்க. எல்லாம் ஜல்லிக்கிட்டு நண்பர்களுக்கு அவங்க கமிட்டி அவங்க சொல்கிறது தான் இது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? வருத்தமான விஷயம் என்னென்னா, 1000 டோக்கன் 2000 டோக்கன் அடிக்கிறாங்க, அதுதான் ரொம்ப தவறான ஒரு செயல். அதிகபட்சம் 700 மாடு தான் அவுக்கலாம், அதான் நிம்மதியாக அவுக்கலாம். மாட்டுக்காரங்க நல்லது, மாடு வளர்க்குறவங்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே அதான் நல்லது. ஆனால் அதை பற்றி ஊருக்காரங்க விழா கமிட்டி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இப்படி வர வேண்டியதானே, எதுக்காக நீ வந்து மாடுக்காரன் 500 மாடு முன்னாடி நிப்பாட்டானே வந்து உன்னை எதுக்குறான்? நீ கரெக்டாக மாடு 1, 2, 3 கூப்பிடும்போது நீ வரைச்சா என்ன உன் வேலை முடிஞ்சு போயிடும். ஆனால் விழா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 700 டோக்கன் மட்டும் எல்லா ஊர்லேயும் அவருங்க, நிம்மதியாக மாடு அடைக்கலாம், எல்லாம் உங்கள் ஊருக்கும் பேர் வரும், அந்த கொண்டு வந்த மாட்டுக்காரங்களும் உங்கள் ஊரை வாழ்த்துட்டு போவாங்க. அதான் எல்லாரும் பதிவு எல்லாத்துலேயுமே சொல்கிறோம், ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு இழுகயிறு போடாமல் அவருங்க. மாடு ஓடி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி பிடிச்சிக்கலாம். முடிஞ்சால் ஒரு காசு உள்ளவங்க 2000-3000 ஜிபிஎஸ் 3 நாளில் மாடை பிடிச்சிடலாம். மாடு இழுகிறோட அவுத்த மாடு ரொம்ப மாடு இறந்து போயிருக்கு. நம்ம வளர்த்த பிள்ளைய நம்ம தான் பாதுகாக்கலாட்டி யாருமே பாதுகாக்க முடியாது. உங்க பேர் சொல்லி எங்கிருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் ராமர், பாலமேடு பாண்டியன், கலவடுபட்டிலிருந்து வந்திருக்கோம். நாங்கள் வெள்ளாஞ்சாரில் இருந்து வர்றோம். என் பேர் சுதா. என் பேர் ராஜகுரு, மதியநல்லூர், தஞ்சாவூர் ராஜுவாத்தியார் பசங்க, கால்நடையின் காதலன். என் பேர் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமாநல்லூர்லேருந்து வரோம். எஸ்ஆர் ரைஸ் மில்னு சொல்லிட்டு வரோம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பக்கத்தில் சீத்தப்பட்டி. என் பேர் மனோஜ், நான் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் நாஞ்சூர்லேருந்து வர்றோம். என் பேர் மாவீரன், திருச்சி பிஆர் சுரேஷ், ஜல்லிக்கட்டு மாடு வச்சுருக்கேன், என் சொந்த ஊர் திருச்சி. நான் திருச்சி பிராட்டி வரும், திருச்சி அஞ்சா நாஞ்சத்தினாலே தெரியும் மாடு பிடிக்கிற எல்லாத்துக்குமே. வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கல்குடியிலேருந்து வரோம். என் பேர் செல்வா. பேர் பழனியாண்டி, அப்பா பேர் மணிகண்டம் செவலை. என் பேர் நிலேஷ், நான் ராப்சல்லேருந்து வரோம். காளையோட ஸ்பெஷல் வந்து கட்டினோம்னா ஆள் பறக்க விட்ருவாப்புல, ஒரு ஆளை கூட கட்ட விட மாட்டார், அதான் அவரோட ஸ்பெஷல். பாடியில் நடந்து தான் வரும், ஓடவே ஓடாது, ஸ்டைலாக நடந்தே வரும். நடந்து வந்தா ஈஸியா பிடிச்சிருவாங்களே மாடு பிடி வீரர்கள். பிடிக்கும் போது அது பிடிக்கிறதுக்கு தான் மாடே, பிடிக்கட்டும், பிடிச்சா சூப்பரா கழட்டும், அதுதான் எங்களோட ஆசை, கழட்டுறதுதான் ஆசை. மாடு ஓடவே ஓடாது, நடந்துதான் பொறுமையா தான் வரும். கல்குடி கண்ண வரும், செல்வம் அவரோட மாடு. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பறவை பி ஆர் ராமர்னா உள்ளாது தெரியும், பி ஆர் அழகர்னா அந்த காலையில தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் எங்க போய் அவுத்தாலும் ஐயா பேர் சொல்லி தான் வைப்போம். இது வரைக்கும் 43 வாடி அடைச்சிருக்கேன் தொடர்ந்து விடாம. 2019 வரைக்கும் அடைச்சிருக்கேன் மேடம். இது வந்து ஐயா பேர் தான் பிஆர் அழகர் அவுத்துக்கிட்டுருக்கான். நம்ம வந்து 5 காளை கிடைக்கிறது, ஒன்று அழகர், ஒன்று அமரன், ஒன்று கருப்பு, ஒன்று வந்து செவலை, இன்னொன்று வந்து அயனார். 5 காளை கிடைக்கிறது மேடம். நான் நாட்டு மாடு பாதுகாப்புக்காண்டி நான் மாடப்புறம் வச்சு நாட்டு மேடம் மாடு மொத்தம் ஏன்னா 10 மாடு இருக்குது மேடம், பசுலாம் சேர்த்து. எங்கள்கிட்ட 9 காளைகள் இருக்குது மொத்தம். நம்ம இதான் ராலிமலையில் சிறந்த மாடாக கார் வாங்கின மாடு நம்மள்கிட்ட தான் நிற்கிது. இன்றைக்கி கொண்டு வந்திருக்க 2 மாடு கொண்டு வந்திருக்கோம், ஒன்று வெள்ளை இன்னொன்று குட்டி.
ரெண்டுமே விளாட்டு மாடு தான், நம்ம வச்சிருக்க ஃபுல்லாவே விளாட்டு மாடு தான் வச்சிருந்தோம். ஸ்கேல்னா ஆளு மடிக்க மடிக்க பாயும், அவ்வளோதான். படிச்சா ஆளு எயித்துன்னா பாயும், அவ்வளோதான். மித்தபடி அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம புதுக்கோட்டையில பெரிய குருமப்பட்டி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருக்கும். இங்க மாபெரும் சூப்பரான ஜல்லிக்கட்டு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காளைய குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த குட்டீஸ் கூட பேசலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கேடி சவல, இது பேரு. இந்த பசங்களாம் கேகே குரூப்ஸு. இன்றைக்கி வந்து பெரிய குருமோட்டில் அதிர போகுது, ஜல்லிக்கட்டே அதிர போகுது. நான் இது வந்து என் பிள்ளை மூத்த என்னோட பையன். இது வந்து பேர் வந்து மாரிமுத்து. நாங்கள் வெள்ளாஞ்சர் கிராமத்துலேருந்து வர்றோம். இது வந்து நான் ஒரு ஆள் தான் பிடிக்கலாம் வைக்கலாம், வேறு யாரும் பிடிக்க முடியும், வேறு யாரும் பிடிக்க முடியாது. கூட வந்திருக்கவங்க அவங்களாம் சும்மா சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. சும்மா வந்திருக்கீங்களா சப்போர்ட்டுக்கு? அக்கா தான் மெயினா? அக்கா தான், அக்கா இருந்தால் தான் மாடை பிடிக்கலாம், அக்கா இருந்தால் தான் வாடிக்கை ஓட்ட முடியும், இல்லைனா மாடு எங்கேயும் ஓட்டிட்டு போக முடியாது. அவங்க இருந்தால் தான் வெளியில் போய் மாடு பிடிக்கலாம். நாங்கள் அக்காவையும் மாரிமுத்தையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. இது என்னோட பையன், எப்படி பிரிக்க முடியும்? அம்மாட்ட இருந்து பிள்ளைய பிடிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு பேர் வந்து அன்பு. எங்கள்ட்ட வந்து ஒரு மருது, அன்பு, ராமு, சண்டியர் எல்லா கலையும் இருக்கு. எல்லாமே வாடிக்கை வந்தா நல்லா விளையாடும். இன்னைக்கு அன்பு ஏற்றி வந்திருக்கோம், நல்லபடியா விளையாடுவோம் நம்பிக்கையோட வந்திருக்கோம். உங்க உங்க கேடி சவலை வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே குட்டீஸா கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி? அது வந்து வீட்டில் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, எங்க வேணா நிக்க எங்க வேணா பிடிப்போம். அது வந்து கேகே குரூப்ஸ் மட்டும்தான் அடங்கும், கேகே குரூப்ஸ், கேடி சவலை, அதான். ஓகே, இந்த சின்ன வயசுல இந்த ஜல்லிக்கட்டு மேல உனக்கு ஏன் ஆர்வம்? அது சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப ஆர்வம்க்கா. அது வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு லவ், ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு வாழ்க்கை, அதான். ஐயோ சமத்து குட்டி. எங்க காலை வந்து துருவன், எங்கள்கிட்ட நாலு மாடு நிற்கிது. ஹரிஸு, ஹரிகாலன், இது வந்து கோயம்புத்தூரில் விளையாட மாடு, திருப்பூரில். அதனால் குமர இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்கோம். துருவன் வந்துட்டு என்ன மாதிரி விளையாடுவார், அவரை பற்றி சொல்லுங்க. துருவன் வந்து ரைட் சைடில் கட்டு அடித்து ஏறி பாஞ்சு போவோம், ஸ்டைலாக ஸ்டைலிங் பண்ணுவான் நல்லா. ஸ்டைலா சாரு? சூப்பர் ஸ்டார் சினிமால ஸ்டைல்னா இவர் காலத்துல ஸ்டைலு. இப்போ நாலாயி பஜ்ஜி, இப்போ அஜித் இப்போதான் மாடு பிடிக்க தான் வந்திருக்கேன். நாலாயி பஜ்ஜி மாடு நிறையா பிடிக்கணும், பைக் வாங்கணும். மாடுபிடி வீரர்கள் அப்படின்றது நம்ம நத்தம் சரவணன் அப்பா சொன்ன மாதிரி உயிரை கையில வச்சு உள்ளங்கையில வச்சு விளையாடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த சமயத்துல உங்களுக்கு ஏன் ஒரு மாடுபிடி வீரர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கட்ஸோட உள்ள வரீங்க? மாடு பாயும் தெரியுதா நம்ம வரோம், அது பாஞ்சான அந்த மாடு நம்ம ஜல்லிக்கட்டு ரொம்ப உயிர் நமக்கு. அப்பையிலேருந்து மாடு பாஞ்சறீங்க நிறைய வாட்டி, அதுவும் மீண்டும் தான் நான் மாடு பிடிக்க வரேன் நிறையா. நான் இப்போ கலிங்கப்பட்டியில் போனால் இப்போ மாடு பிடிச்சோம் நிறையா, எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். என்னோட சின்ன செல்ல பிள்ளைன்னா மணி, மாட்டோட பேர் மணி. என் பேர் என்ன சானந்த் சார். ரொம்ப ஃபேமஸான மாடு சுத்து மாடு. இது வரைக்கும் தெரிக்க ஒரு 100-150 வாட்டி அடைச்சிருக்கோம், எல்லாத்துலேயும் நல்லா வந்திருக்கு. எந்த மாதிரி விளையாடுவார், இவரை பற்றி சொல்லுங்கள். இது மாடை தொட்டால் சுத்தம், யாரையும் வச்சுக்காது, தொட்ட உடனே கழட்டி அறிஞ்சிடும். நம்ம காலா மணிகண்ட செவலன்னு சொன்னாலும் இதுக்கு மாதிரி பேர் பட்ட காலம், அதோட பேர் தான் இதுக்கு வச்சிருக்கிறோம். பேர் பாபு, காலைக்கு பேர். இந்த பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தமிழ்நாயக்கம்பட்டியில் எடுத்தது இந்த காலையோட பூர்வீகம். எப்படி விளையாடு காலத்தில்? இது வரைக்கும் ஒரு 7 வாடி அவுத்துருக்கோம் இந்த வருஷத்தில். 7 வாடியுமே தரமானது. நீங்கள் எல்லாமே யூடியூப்பில் மணிகண்ட செவலன்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் காலம் தரமான காலையாக வந்திருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த காலம் எங்கே கொண்டு போனாலுமே சிறப்பாக வைப்போம். இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கோம், இப்போ போனோன்னா ஒரு நேரத்தில் மாடு ஊத்துருவோம். இவன் அன்பு தம்பி பூதபாண்டி, அவன் அன்பு தம்பி கருணா. எல்லாருமே புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதிகமான வாடி வாசல் நடக்குது, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா 1000 டோக்கன் 2000 டோக்கன் அடிக்கிறாங்க, அதுதான் ரொம்ப தவறான ஒரு செயல். அதிகபட்சம் 700 மாடு தான் அவுக்கலாம், அதான் நிம்மதியாக அவுக்கலாம். மாட்டுக்காரங்களும் நல்லது, மாடு வளர்க்குறவங்க ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே அதான் நல்லது. ஆனால் அதை பற்றி ஊருக்காரங்க விழா கமிட்டி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். 700 டோக்கன் தான் எல்லா வாடியும் அடைக்கணும். ஏன்னா நம்ம அந்த மஞ்சூர் நல்லா இருந்துச்சு, இந்த மஞ்சூர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாடு நடக்க எல்லா மஞ்சூருமே நல்லா நடக்கணும், எல்லா ஜல்லிக்கட்டுமே நல்லா நடக்கணும், அதான் எங்களோட ஆசை, எங்களோட கோரிக்கை. அதான் உங்கள் காலையோட பேர்களை சொல்லி உங்கள் காலை இந்த மாதிரி விளையாடுவோம், அதை பற்றி ஸ்பெஷல் சொல்லுங்கள். நம்ம மாடு விளையாடலாட்டியும் தஞ்சாவூர் ராஜுவாதியார் பசங்க அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு பேர். அதே மாதிரி திருவப்பூர் பூதப்பாண்டி அப்படின்னு சொன்னாவே அவனுக்கு எல்லாத்துக்குமே இவனுக்குன்னு ஒரு ரசிகர் எஸ்பி சபி சபித்துள்ளா மாடு, இவனுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம திருவப்பூர் மாரியனத்தூர், நம்ம மேலமேட்டு தெரு நண்பர்கள் பாலனர், இது மாதிரி நம்ம நண்பர்கள் நிறையா மத்தியில் நம்ம எப்போதுமே விசுவாசமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். ஓகே, பூதப்பாண்டி பேரே பயங்கரமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. அது 4 பேர் எப்படி சொல்கிறதுன்னா பார்க்கும்போது அது பார்க்க பச்சை பிள்ளை தான். பேர் பூதப்பாண்டி, யார் யார் பூதப்பாண்டி, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக பேர் பூதப்பாண்டின்னு வச்சுருக்கோம். களத்தில் களத்திலையும் பூதம் தான்.
வெடிகுண்டு மாதிரி டுப்புன்னு சொட்டா குண்டு வெளில வர மாதிரி அடுத்தோடனே வெளில போயிடுவாப்புல. காளியோட பேர் வந்து கொண்டாரெடி. மாடு அவுத்தோடனே வெளில வந்து ஜம்ப் ஆகி வரும். எத்தனை பேர் என்னாலும் உதச்சி தான் கழட்டும். அப்புறம் மற்றபடி பார்த்தா திரும்ப அந்த மாடு யாரும் பாஞ்சு வந்ததில்லை. உதைக்கும் வந்தவரை யாரும் பாயாது. இதுவரை என்ன யாரையும் துன்புறுத்தினது கிடையாது. அது வந்தது எப்போயுமே எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு தான் வரும். இதுவரை யாரையும் பாஞ்சு வெளில வந்தது கிடையாது. யாரையும் வந்து துன்புறுத்தினது கிடையாது. இப்போ போகும்போது ரெண்டு பேரும் இழுத்தாலும் அது பேசாமல் வரும். ஒத்த ஆளுக்கு வந்தாலும் அது வரும். புதுக்கோட்டை மண்ணுல ஜல்லிக்கட்டுல பெரிய குருமப்பட்டியில இருக்கோம். இப்ப நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவீர பியா சுரேஷ் அண்ணா நம்ம கூட இருக்காரு. அப்படி நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணா உங்களுக்கு என்ன அவ்வளவு ஃபேன்ஸா? நீங்க வந்து நான் கொண்டு ரெண்டு மாடுமே போக்கு மாடுதான். ஒரு வெள்ளை மாடு ஒண்ணு, அது பேர் வைரம். அது போக்கில் நல்லா தலை வச்சு நல்லா போகும். அதை எடுத்து வந்திருக்கோம். இன்னொன்று ஜில்லான்னு ஒன்று, அது நின்று பஞ்ச மாடு தான். இப்போ ரெண்டு வாரில் போக்கில் போயிட்டுருக்கு. ஜில்லா இருந்த மாடை கூட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. இவர் பேர் நரி. விஜய் பிரதர்ஸ் மாடு நான் வைப்போம். இது வரைக்கும் ஒரு 18 வாடி ஊற்றுருக்கோம். எங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கு. நல்ல லாட்டு மாடு தான். இன்னும் ஓட்டேரி நரி மாதிரி நல்லூர் நரி. ஸோ நரி வந்துட்டு களத்தில் வந்துட்டு எப்படி குள்ள நரி வேலை பார்ப்பாரா இல்லை நரித்தனமாக விளாடுவாரா? அதெல்லாம் நல்லா தான் விளாடுவார். அதெல்லாம் எந்த பாலிடிக்ஸும் பண்ண மாட்டார். நல்லா தான் பண்ணுவார். இல்லை நரினாவே தந்துரும் தானே. ஸோ உங்கள் காலம் எப்படி ஸ்டைலில் விளாடும்? ஸ்டைலில் எவ்வளோனா வீடியோ வேணால் போட்டு பாருங்கள் யூடியூப்பில். நல்லூர் நரின்னு போட்டு பாருங்கள் வரும். ஒரு 18 வாடி எடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு கட்லி பீரோ சைக்கிள் இது வரைக்கும் எங்களுக்கு நல்லா இதே பெரிய பெரிய பரிசு வாங்கி எங்களுக்கு நல்லா பெருமை சேர்த்து இருந்திருக்கு. பூங்குடியில் செஞ்சு தொண்டாமா மாடு பூங்குடியில் இங்கே ஜல்லிக்கட்டுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி எந்த காளையை கொண்டு தூக்கிங்க? உங்கள் காளையோட பேர் சொல்லி உங்கள் காளையை பற்றி சொல்லுங்கள். கருப்பு, எட்டு கருப்பு. எப்படி விளாடும்? நல்லா ஆடும், சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த வயசுலேருந்து ஜல்லிக்கட்டில் நீங்கள் இருக்கீங்க? நான் 19 வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு ஓட்டினேன். உங்களுக்கு ஏன் ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் எங்களுக்கு மண்ணுக்கே இந்த மண்ணுக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு இந்தியா தமிழில். புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு அப்படின்றது எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? என்ன ஸ்பெஷல் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டில்? ஏன்னா வீடு விளைஞ்ச மண் புதுக்கோட்டை. எங்கள் உலகத்தில் நடக்க எல்லா ஊரோட இங்கே புதுக்கோட்டையில் தான் நிறையா வேடிக்கை நடக்குது. அந்த ஊரில் நாங்கள் பிறந்திருக்கோம். ரொம்ப பெருமை எங்களுக்கு. அதனால எங்களுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் தான் அப்படின்றனால நான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாங்கள் அவுப்பு மாடுவோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்லா அடைப்பாங்க. அதனால் கல்குடி கண்ணவரத்தை ஓட்டிட்டு வந்திருக்கோம் நாங்கள். புதுக்கோட்டையில் கரெக்டாக டோக்கன் படி பின்னாடி போகிறனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் வந்துருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து நல்லா பெரிய மஞ்சள்லாம் வந்து நல்லா டோக்கன் முடியாது. நல்லா அவுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாடு அவுக்குறதுக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை தான். ஏன்னா வாடி வாசம் அதிகமாக உள்ள ஒரே மாடு புதுக்கோட்டை. எப்படி இருந்தாலும் மாடை அடைச்சிடலாம். இந்த டைம் ஆனால் லேட் ஆனால் கூட நிப்பாட்டி எல்லாம் மாடை அடைச்சிட்டு ஃப்ரீயாக போயிடலாம் வீட்டுக்கு. அதுக்காண்டி புதுக்கோட்டை பிடிச்ச ஊர். புதுக்கோட்டைனாவே ஜல்லிக்கட்டுனா ஃபேமஸ் இல்லையா? புதுக்கோட்டை சைடில் கோவிலூர் மங்களாபுரம் எல்லா ஊர்லேயும் மாடு பிடிச்ச வந்த வருஷம். புதுக்கோட்டைனாவே ஃபேமஸ் தான். இங்கே வந்து அதிகப்படியான வாடி இருக்குது. வாடியில் வந்து நல்ல மாடு அடைக்கலாம். நல்லா விளாடும் மாடு வந்தால். புதுக்கோட்டைக்குன்னா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டில் ஃபேமஸான வரும் புதுக்கோட்டை. அதுவும் புதுக்கோட்டையில் வாடி அதிகமாக உள்ளவர்னா அன்னாவாசல் ஒன்றியம் இழுப்புரை சுற்றி சரௌண்டிங்கில் நம்பர் ஒன் மாவட்டம் புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு. உங்களுக்கு புதுக்கோட்டை வாடிக்கு போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆவலாக போவீங்க? இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் ஜல்லிக்கட்டுனா எங்கே ஃபாரினில் இருந்தால் கூட டிக்கெட் போட்டு அந்த சீசனில் வந்துடுவாங்க ஜல்லிக்கட்டுனா. புதுக்கோட்டைக்கு ஏன் வரீங்க? புதுக்கோட்டையில் வாடிகள் அதிகம், மாடும் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாடு பக்கம் புதுக்கோட்டையில் மட்டுமே இருக்குது. அதனால் ரொம்ப ஃபேமஸாக உடையும். ஓகே, புதுக்கோட்டை மண்ணுனாவே எப்பவும் ஃபேமஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுக்கோட்டைனாவே ஜல்லிக்கட்டு தான். வீரத்தின் அடையாளம்னா புதுக்கோட்டை மண்ணு தான் எங்களுக்கு. எங்கள் உசுறு காலை தான். செத்தா கொம்பு அம்பளை சாவணும் இல்லைன்னா கும்பலை சாவணும். நாங்கள் எங்களுக்கு உயிரே அதுதான், மாடு தான். என் மண்ணை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மஞ்சள் சொல்லலாம், கோயில் திருவிழா சொல்லலாம், கோயில் கூட சொல்லலாம். இல்லை புதுக்கோட்டை மண்ணுனாவே விசுவாசத்துக்கு எடுத்துக்கிட்டு என் பயிலுக்கு ஃபுல்லாமே எல்லாமே அருமையான படையலாம். எங்கே எல்லா மாவட்டத்துலேயுமே புதுக்கோட்டை வாசிங்க பழக்க வழக்கலாமல் ஒரு மாவட்டமும் இருக்காது. ஆமாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயே புதுக்கோட்டை பசங்க அக்கா என்னக்கா இது வரைக்கும் எல்லா ஊருக்கும் போகிற புதுக்கோட்டைக்கு மட்டும் வரவே மாட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து புதுக்கோட்டை மண்ணில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உண்மைதான். நீ புதுக்கோட்டைக்கு வந்தோம்னா 295 வார்டு இருக்குது. நீ எங்கேயா போகணும்னே தெரியாது. அப்படி கூட்டம் இருக்கும். உன்னை பார்த்தே அப்படி வந்து ஏ மண்வாசம் இல்லை அவனு. ஏன்னா நீ வந்தியா ரொம்ப பேர் எல்லாமே பிடிக்கலாம் மாற பிடிக்கும் வளர்க்கலாம். 4 பேரை வெளியே கொண்டு வரது நீ தானே. அப்போ உன்னைதே நான் பாராட்டினேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம விஷஸ் உங்கள் விஷஸ் மூலயமா இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ்னஸ் எனக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றிண்ணா. இந்த மண்ணோட இது என்னென்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரே நாளில் 3 ஜல்லிக்கட்டு 4 ஜல்லிக்கட்டு அந்தளவுக்கு நடக்க முடிய அளவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் திறமையான வீரர்களும் இருக்காங்க, அதிகப்படியான மாடுகளும் இருக்குது.
சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நானே நிறைய நாள் ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு கூட போயிருக்கேன். எங்க உங்க அப்பா இருக்காரா? அப்பாலாம் இல்ல, அப்பா வரல. ஓகே ஓகே. இவரு அப்புறம் மாமா. புதுக்கோட்டையிலும் ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு இழுகை போடாமல் அவருங்க. மாடு ஓடி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி பிடிச்சிக்கலாம். முடிஞ்சால் ஒரு காசு உள்ளவங்க 2000-3000 தான் ஜிபிஎஸ், 3 நாளில் மாடை பிடிச்சிடலாம். மாடு இழுகிறோட அவுத்த மாடு ரொம்ப மாடு இறந்து போயிருக்கு. நம்ம வளர்த்த பிள்ளைய நம்ம தான் பாதுகாக்கலாட்டி யாருமே பாதுகாக்க முடியாது. பெத்த பிள்ளையும் மாடு ஒன்று தான். ஏன்னா இழந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருத்தம் என்னன்னு தெரியும். யாரும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி முடிஞ்ச வழக்கு இழுகேர் இல்லாமல் அவருங்க. அப்படி ஓடுற மாடாக இருந்துச்சுன்னா ஜிபிஎஸ் போட்டு அவருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் என்ன சந்தோஷம். அதே மாதிரி விழா கமிட்டிகளுக்கு ஊராளுக்கு ஒரு வேண்டுகோள், 700 டோக்கன் அதிகபட்சம் 700 மாடு தான் அவுக்க முடியும். ரொம்ப மாடு அவுக்க முடியும் அப்படிங்க 1000 டோக்கன் 2000 டோக்கன் கொடுத்து எல்லாத்தையும் வர வச்சுருங்க. ஆனால் அவங்களால அவுக்க முடியலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பயங்கர க்ரௌடாக இருக்குது, தள்ளுவாடிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து மாட்டுக்காரவங்க மேலே தான் முழுக்க தப்பு. அவங்க போலீஸ்காரங்க டோக்கன் படி கூப்பிட்றாங்கன்னா நீ டோக்கன் படி வர வேண்டியதானே. எதுக்காக நீ வந்து மாட்டுக்காரன் 500 மாடு முன்னாடி நிப்பாட்டுறது வந்து உன்னை எதுக்குறான். நீ கரெக்டாக மாடு 1, 2, 3 கூப்பிடும்போது நீ வரைச்சா என்ன உன் வேலை முடிஞ்சு போயிடும். ஆனால் விழா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 700 டோக்கன் மட்டும் எல்லா ஊர்லேயும் அவருங்க. நிம்மதியாக மாடு அடைக்கலாம், எல்லாம் உங்கள் ஊருக்கும் பேர் வரும். அந்த கொண்டு வந்த மாட்டுக்காரங்களும் உங்கள் ஊரை வாழ்த்திட்டு போவாங்க. சந்தோஷம். எல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் ஜல்லிக்கட்டு எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதி பார்க்காம சனமாக எல்லாம் மனமாக இருந்தோம்னா நல்லா இருக்கும். சாதியை சேர்த்துக்கிட்டு சேர்ந்தோம்னா அது நல்லா இருக்க முடியாது. ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா நட்பு ரீதியாக எல்லாம் உண்மையாக இருங்க. யார்கிட்ட பல நாளும் உண்மையாக இருங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க, உண்மையாக இருங்க. என் தம்பி வருவாண்டா, வாட மாட வைப்போம், 2 பேரும் வந்தால் போதும், மாடு நிம்மதியாக ஊத்துடலாம். ஆமாம், நட்பு ரீதியாக பெரிய ஆளாகும்னு நினைங்க, சாதியை வச்சு பெரிய ஆளாகும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. கண்டிப்பா நிறைய இருக்கு, ஆனா வெளில தெரியாது. இப்ப நம்ம நண்பர்கள் வெட்டினா எல்லாமே நண்பர்கள் தான். என் சொந்தக்காரன் யாருமே கிடையாது, எல்லாமே நட்பு மட்டும்தான். என் சொந்த பந்தம் அதிகமா நான் கூப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆமா, என் நட்பு தான் என் சொந்தம். என்ன கீழே விழுந்தா இவன் தான் என்ன வந்து தூக்குவான், என் சொந்தக்காரன் வந்து தூக்க மாட்டான். அதுக்காண்டி வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா மாடு அடைக்கிற நிலைமையே தெரியல எங்களுக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் ஆசையோட வந்த மாடு அடைச்சிடலான்னு வந்தோம். ஆனால் இன்ன வரலும் மாடு அடைச்சதில்ல. நேற்று நைட்டு 10-20 பசங்களோடு வந்தோம், இன்ன வரலும் மாடு அடைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு மாடு கூட இன்ன வரல அடைக்கல. இது எப்படி இதாகிறதுன்னு எங்களுக்கும் புரியல. நாங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது, பிளாக் கமிட்டிக்கிட்டே கேட்டோம், போலீஸ்காரங்கள்ட்டே கேட்டோம், எல்லாத்துலேயுமே கேட்டோம், மாடு அடைக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மாடு ஏற்றிட்டு போகிறதா இல்லை அடைச்சிட்டு போகிறதா என்னன்னே எங்களுக்கே தெரியல. நாங்கள் இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அடைக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறோம், அடைச்சா அடைக்கிறோம், இல்லைனா வீட்டுக்கு ஏற்றுறவன் தான். இந்த வருஷம் வந்திருக்கோம், நேற்று நைட்டே வந்துட்டோம், இன்னும் மாடு அடைக்கல. என்ன பெரிய துன்பமாக இருக்குது. இந்த வருஷம் தான் வருஷம் இப்படி நடக்காது. இந்த வருஷம் பெரிய துன்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? மாடு நிறையா பேர் எல்லாம் இடையில வந்து அவுத்துறாங்க. டோக்கன் ஆடின்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா தள்ளுவடியாக மாற்றிட்டாங்க. எல்லாம் ஜல்லிக்கிட்டு நண்பர்களுக்கு அவங்க கமிட்டி அவங்க சொல்கிறது தான் இது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? வெளியூரில் வந்துட்டு எல்லாம் அவங்க சொல்கிறது தான்.